சங்க காலத்து புலவர்கள்லாம் பறையர்கள் தான். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு இன்டலெக்சுவல் சொசைட்டி அது. தமிழ்லேருந்து கடன் வாங்கி ஒரு இனத்துக்கு பேர் வைக்கிறான்னா அந்த இனத்தின் பேர் தெரியாதவன்லாம் அந்த இனம் பேசியதாக சொல்லப்படுகிற மொழியிலிருந்து தான் தமிழ் வந்ததுன்னு சொன்னால் இது என்ன நகைப்பு? நூற்றுக்கணக்கான தமிழ் சொற்கள் அந்த அனத்தோலிய மொழியில் இருக்கு. இது வந்து சமஸ்கிருதத்தில் சிசு என்ற சொல்லு தான் செஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முந்திக்கிற அந்த ஆரியர்கள் அதுக்கு பிராமின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ தமிழ் பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? பார்ப்பார் அந்தனர் என்ற இரண்டு தமிழ் சொற்களையும் அந்த சொற்களுக்கு உரியவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த மதிப்பை பார்த்த பிராமணர்கள் அந்த சொற்களை தனக்கு உரிமையாக்கி கொண்டார்கள். அவனே அதுக்கு பேரும் வைக்கிறான். அதுக்கு பிறகு வந்து ஒரு 600-700 ஆண்டுகள் கழித்து தான் நீங்கள் அதற்கு புரியுது எழுத்து வடிவமே கண்டுபிடிக்கிறீங்க. இவ்வளவு குறைபாடுகளை வச்சுக்கிட்டு தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தது என்று சொன்னால் ஏதாவது பாரதம்ங்கிறது எங்கே இருந்ததுன்னு அவருக்கே தெரியாது. பாரதம் என்ன மொழி சொல்லணும்னு அவருக்கு தெரியாது. இவர் பாரத நாகரிகங்கிறாரு. இவர் தமிழ் வளர்ச்சிக்கு அமைச்சர். கூத்து கொடுமை விந்தையெல்லாம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் நடக்காது. வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு இது திராவிட நாகரிகம். ஏன்னா அவர் தமிழன் இல்லை. தீண்டாமையை கையில் எடுத்து சாதி பிரிவினையெல்லாம் உண்டாக்குனது தமிழனா? வடபுறத்து மன்னர்களே ஆரியல் தான் சொன்னாங்க. ஆரியல் என்று சொன்னார்கள். அது தமிழர்களை குறித்த சொல்லு, வட இந்தியாவில் இருந்தவர்களை குறித்த சொல்லுது. இந்த சொல்லை தான் மேக்ஸ் முல்லர் எடுத்துக்கிட்டார். அவர் தான் அந்த ஆரியர் என்ற சொல்லை பயன்படுத்தி மேற்கிலிருந்து இந்தியாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களை ஆரியர், ஆரியா என்று அவர் சொன்னார். இந்த ஆரியா என்ற சொல்லு கிரேக்க மொழியிலையோ லத்தீன் மொழியிலையோ ஜெர்மன் மொழியிலையோ இங்கிலீஷ் எதுலேயுமே கிடையாது. இப்படி ஒரு கடன் வாங்கி தமிழ்லேருந்து கடன் வாங்கி ஒரு இனத்துக்கு பேர் வைக்கிறான்னா அந்த இனத்தின் பேர் தெரியாதவன்லாம் அந்த இனம் பேசியதாக சொல்லப்படுகிற மொழியிலேருந்து தான் தமிழ் வந்ததுன்னு சொன்னால் இது என்ன நகைப்பு? திரு ஆதில தொடங்கி அது இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு மறுப்பை வச்சுட்டீங்க. 1500களில் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து பஞ்சாபில் அவர்கள் குடியேறும்போது அவர்கள் பேசிய மொழி அந்த அனத்தோலியம்தான். இப்போ இந்த அனத்தோலிய மொழியை வந்து ஆய்வு செய்தபோது நானே சில பகுதிகள் அதை பற்றி எழுதியிருக்கேன். நூற்றுக்கணக்கான தமிழ் சொற்கள் அந்த அனத்தோலிய மொழியில் இருக்கு. அதாவது ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற இனம் அங்கிருந்து இந்தியாவுக்கு வரும்போது அவர்கள் பேசிய மொழியிலேயே தமிழ் சொற்கள் இருக்கு. இதெல்லாம் என்னுடைய நூல்களில் நான் பட்டியல் போட்டு எழுதியிருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நடையான்னு ஒரு கடவுள் பேர். நடையா, நடையா. இப்போ சமஸ்கிருத சார்புடைய ஆய்வாளர்கள் இந்த நடையாங்கிற சொல்லு நடராஜரை குறிக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. செஸ் அப்படின்னு ஒரு சொல், எஸ்இஎஸ் செஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இது வந்து சமஸ்கிருதத்தில் சிசு என்ற சொல்லு தான் செஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் அங்கே சிந்து வழியில் வந்து குடியேறினவங்க சிந்து வழி மொழியில் அந்த செஸ்ஸுங்கிற சொல் இருக்கு, சிசுங்கிற சொல் இருக்கு, அதனால் அவர்கள்லாம் ஆரியர்கள் தான் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இந்த செஸ்ஸுங்கிற சொல்லி எந்த எங்கேருந்து எப்படி போச்சு? இந்த சமஸ்கிருதத்தில் அந்த செஸ்ஸுங்கிறதான் சிசுன்னு சொல்கிறாங்க. இந்த சிசுங்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன மூலம் இருக்குது, அதனுடைய வேர் அங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இல்லை. சேய் என்ற தமிழ் சொல்லு தான் சிசு ஒன்று சமஸ்கிருதத்தில் போய் தெரிவாகுது. தமிழ்லேருந்து தான் மேலே போகுது. இது சமஸ்கிருதத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சுமேரிய மொழியில சேய்ங்கிற சொல்லே இருக்கு.
அதாவது தமிழ்ல எப்படி வழங்குறோமோ அதே சே, அதே சே என்ற சொல்லு சுமேரிய மொழியில இருக்கு. அந்த கடைசியில வெள்ளத்திலிருந்து தப்பித்ததாக ஒரு மன்னன் பேர் வருது அதுல, பைபிள்ல வர்ற நோவா கதை மாதிரி. அவன் பேரு சேய் சூத்ரன் இருக்கு, அதாவது சூத்திரனின் மகன் அதுன்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, சன் ஆஃப் சூத்ரா. இந்த சூத்திரங்கிற கோள் சொல்லு கூட தமிழ் சொல்லுங்க, அதை இவன் கண்டுபிடிக்கல, அதற்கான விளக்கம்லாம் வேற. ஆக சேய் என்ற சொல்லு சுமேரிய மொழியில் இருக்குது. இந்த சேய் என்ற சொல்ல சுமேரிய மொழியில் இருப்பதை அறிந்தவர்கள் அதற்கு சற்று வடக்கே இருக்கக்கூடிய அனத்தோலியர்கள் இருந்த அனத்தோலியர்கள். அந்த அனத்தோலியர்கள் என்ன பண்ணுறான், அந்த சேய்ங்கிற சொல்ல செஸ்ன்னு மாற்றிக்கிறான். இது ஒரு பக்கம் போனாலும் தெற்க வந்தீங்கன்னா சுமேரியத்திற்கு தெற்க யூதர்கள் எபிரேயர்கள் நாடு இருக்குது. இதில் மோசஸ்ன்னு ஒருத்தர் பேரை சொல்லுவாங்க. ஆமாம், எபிரேய மொழியில் மோ சேயின்னு இருக்கு அவர் பேர், மோ சேய். அதுதான் ஆங்கிலத்தில் மோசஸ்ன்னு வருது. எகிப்துக்கு போனீங்கன்னா இந்த மோசே காலத்தில் இருந்த ஒரு மன்னனுடைய பேர் ராம்செஸ்ன்னு வருது, எஸ்இஎஸ்எஸ். அதனால் தமிழில் உள்ள சேய் என்ற சொல்லு சமஸ்கிருதத்தில் சிசு, சுமேரியத்தில் சேய், அனத்தோலியத்தில் செஸ்ஸு, எபிரேய மொழியில் வந்து சேய், எகிப்திய மொழியில் செஸ். இப்படியே பாருங்களே, ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட. சரி, இந்த சிசுங்கிற சொல்லு சமஸ்கிருத சொல்லுதான்னு அவர்கள் அவங்களால் வந்து எப்படி அதை நிறுவ முடியும்? அதற்கு வேர் சொல் இருக்காங்க. அதாவது சிந்து வழியில் வந்து கொம்புகளை தலையில் வச்சுக்கிட்டு ஒரு இறைவனுடைய படம், ஒரு முத்திரை இருக்குது, அது சிவனுடைய முத்திரை என்று தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு காட்டுக்கு கீழே உட்காந்துருக்காரு, விலங்குகள்லாம் பக்கத்தில் இருக்குது, அதனால் வந்து அவர் தமிழ் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மகாதேவன்னு பேர் வைக்கிறான். இது முழுக்க முழுக்க தமிழருடைய கடவுளான சிவன் தான், குறிஞ்சி தெய்வம் அவன். தலையில் இருக்கிற அந்த ரெண்டு கொம்புங்கிறது காளையோட சிவனுக்கு உள்ள தொடர்பை காட்டுறது. இப்படி உங்களுக்கு ஏராளமான செய்திகள் சிந்து வழியிலேருந்து நம்ம எடுக்கலாம். சொல்லுவதற்கு ஓகம் என்பதற்கு தமிழ் அந்த சொல்லுக்கு உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருத்தல், வளர்த்தல், பயிற்சி அளித்தல் தான் அதுக்கு பொருள். நல்ல தமிழ் சொல். சிந்து வழியில் ஹரப்பாவில் எடுத்த அகழ்வாய்வில் ஒரு 32 பொம்மைகள், மண் பொம்மைகள் எடுத்தாங்க. அந்த 32 பொம்மைகளில் ஒரு 16 பொம்மைகள் தான் வந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடைஞ்சி போயிருந்தது. இந்த 16 பொம்மைகளையும் இன்றைக்கி காட்சிக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த ஓக முத்திரையில் இருக்குது. எப்போ இதெல்லாம் கிமு 6000-7000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து வழியில் அந்த ஓக முத்திரையோடு அந்த சிலைகள் இருக்குது, மண் பொம்மைகள் இருக்குது. அப்போவே சிந்து வழியிலேயே இந்த ஓக பயிற்சி என்பது தமிழர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஓகம் என்பதை தான் அவன் யோகான்னு சொல்லிக்கிட்டு, இதோ அவர்கள் ஆரியர்களுடைய ஒரு மரபுரிமை சொத்து மாதிரி, எப்படியோ நம்ம சொத்து அவர்கள் உலகம் பூரா பரப்பிட்டு இருக்காங்க மகிழ்ச்சி, அது அவர்களுடையதுன்னு சொல்லி கொண்டிருப்பாங்க, அதற்கும் மகிழ்ச்சி. நமக்கு நம்ம பிள்ளை தான் ஜெர்மனியில் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் ராஜா மாதிரி வளர்க்குறாரு, அது அவர் பிள்ளை ஆகிடாது, நம்ம பிள்ளை தான் அது. ஏதோ நம்ம பிள்ளை நல்லா செல்வீகமாக இருக்கேன்னு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, இப்படி அவர்கள் சமஸ்கிருதம் என்ற மொழி வந்து 1500 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது உருவாகுது. அதை பற்றி பேசணும்னா ஒரு மணி நேரம் தனி தலைப்பில் பேசணும். நிச்சயமா, ஏன்னா இந்த நிகழ்ச்சி அதை பற்றி மட்டுமே நம்ம, அதில் வந்து சமஸ்கிருதம் என்பதற்கு பழைய பேர் வந்து கீர்வாணம் அப்படின்னு, இங்கே நம்ம ராயப்பேட்டையில் இருந்த ஒரு சிவனடியார் குறிப்பிடுறார். 1938 ரிக்வேதத்திற்கு உரை எழுதியிருக்கார். சிவத்தியானந்த சுவாமிகள்னு பேர். ஓகே, அதில் அவர் சொல்கிறார், இப்போ சமஸ்கிருதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, செம்மைப்படுத்தப்பட்ட மொழின்னு தான் அதுக்கு அர்த்தம், ரீஃபைன்டு லாங்குவேஜ்.
அப்படின்னு அர்த்தம். இது இந்த சமஸ்கிருதம் என்ற சொல்லு எப்போ வருது அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பு ஆண்டுகளில் தான் அந்த மொழிக்கு சமஸ்கிருதம்ங்கிற பேர் வந்ததற்கான சான்றுகள் வருது. சரி, அப்போ அதற்கு முன்பு கொச்சையாக அந்த மொழியை பேசுனாங்கன்னா அதுக்கு சமஸ்கிருதம் பேர் இல்லை. அது ஏதோ ஒரு பேரை சொன்னால் அதை அவர் கீர்வாணம்னு சொல்கிறார். இந்த கீர்வாணம் என்ற கொச்சையான ஒரு மொழியை, எழுத்துக்கள் இல்லாத ஒரு மொழியை கிரேக்கர்கள் கிமு 300 இங்கே வரும்போது இந்த மொழியை சீர்திருத்தம் பண்ணுறாங்க. ஏற்கனவே கிரேக்க மொழியை கிமு 600-700 அவன் சீர்திருத்தம் பண்ணுறான். அந்த பட்டறிவை கொண்டு சமஸ்கிருதத்தை அவன் சீர்திருத்தம் பண்ணுறான். சரி, ஏராளமான சமஸ்கிருத சொற்கள் கிரேக்க மொழிக்கு போகுது, கிரேக்க மொழியிலிருந்து ஏராளமான சொற்கள் சமஸ்கிருதத்துக்கு வருது. சரி, இப்படி ஒரு கலப்பு மொழியாக உருவாக்கி அதற்கு அவன்தான் பேர் வைக்கிறான், சம்ஸ்கிருத்துன்னு பேர் வைக்கிறான். சான்ஸ்கிரிட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்தியாவில் ஆரியர்களால் பேசப்பட்ட மொழிக்கு ஆரியர்கள் பேர் வைக்கல, அதை ஒரு வெள்ளக்காரன் பேர் வைக்கிறான். புரியுது. புதுப்பிக்கப்பட்ட மொழி, செம்மைப்படுத்தப்பட்ட மொழின்னு தான் அதற்கு பேர். இந்த கிறிஸ்து பிறப்பு ஆண்டுகளில் அந்த கிறிஸ்டியன் இயராவில் சமஸ்கிருதத்துக்கு வரி வடிவமே கிடையாது. ஆனால் அதற்கு முன்பு சிந்து வழி எழுத்துக்களை ஒரு புதிய முறையில், மக்களுக்கு எளிய முறையில் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஏற்ற வகையில் வட இந்தியாவில் இருந்த தமிழறிஞர்கள் ஒரு முறையை, புதிய முறையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புதிய முறைக்கு, என்ன எழுத்து முறைக்கு என்ன பெயர் வைத்தார்கள்னு தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் முந்திக்கிற அந்த ஆரியர்கள் அதுக்கு பிராமின்னு பெயர் வைக்கிறாங்க. பிராமின்னா என்னன்னா பிரம்மா கொடுத்தது, இதுதான் அந்த எழுத்து முறை என்று அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிராமின்னு பெயர் வைக்கிறாங்க. அப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பிராமின்னு நம்ம ஆளுங்க சொல்லிக்கிறாங்க. அதை இப்போ தமிழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு சான்றுகளில் நாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எழுத்து என்ற தமிழ் சொல்லுக்கு சொல், இலக்கியம், இலக்கணம், இந்த பொருளெல்லாம் தமிழில் உண்டு. புரியுது. இப்போ அவங்க அந்த பிராமிங்கிற எழுத்தை அவங்க தொடக்கத்தில் எங்களது தான் என்று சொன்னவர்கள் பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த நாகரின்னு ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. தேவநாகரி, தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த தேவநாகரி எழுத்து வந்து முதன் முதல்ல எங்கே கிடைக்குதுன்னா குஜராத்தில் கிபி 200 ருத்ரதாமன்கிற மன்னனுடைய காலத்தில் அந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. அதுதான் முதல் கல்வெட்டு தேவநாகரியில், சமஸ்கிருதத்துக்கு. அதுவும் வந்து ஒரு முழுமையடையாத ஒரு கல்வெட்டு, சின்ன பிள்ளைங்க சிலட்டில் எழுதுகிற மாதிரி ஏதோ கிறுக்கி வச்சுருக்கான் அந்த கல்வெட்டில். இப்போ ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு தேவநாகரி சமஸ்கிருதத்தில் அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்து வடிவம் முழுமை பெற்றது கிபி 750 தான். சரி, கிறித்து பிறப்பு ஆண்டுகளில் அந்த மொழி வந்து அது செம்மைப்படுத்தப்படலை, அதையும் ஒரு வெள்ளக்காரன் வந்து செம்மைப்படுத்தி கொடுக்குறான், அவனே அதுக்கு பேர் வைக்கிறான். அதுக்கு பிறகு வந்து ஒரு 600-700 ஆண்டுகள் கழித்து தான் நீங்கள் அதற்கு புரியுது எழுத்து வடிவமே கண்டுபிடிக்கிறீங்க. இவ்வளவு குறைபாடுகளை வச்சுக்கிட்டு தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தது என்று சொன்னால் இது ஏதாவது மொட்டை தலைக்கும் கூட முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுவிடலாம். தொல்காப்பியர் காலம் கிமு 5000-4000 சங்க இலக்கியம்லாம் என்னுடைய ஆய்வுகளை பொறுத்தவரையில் கிமு 1000 முற்பட்டது தான் சங்க காலம். இவ்வளவு தரவுகளும் சான்றுகளும் தமிழில் இருக்குது. இது சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் பிறந்ததுன்னு சொன்னால் இது என்ன, எவ்வளவு பெரிய நகைப்பு. கிட்டத்தட்ட மார்க்கண்டேய கட்சி வந்து பெரிய ஜட்ஜாக இருக்கலாம், சட்டம் தெரிஞ்சவராக இருக்கலாம். இப்போ நான் போய் வந்து இஸ்ரோவில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல முடியாது.
ஏன் துறை மொழி ஆய்வு வரலாற்று துறை, இதில் தான் நான் கருத்து சொல்ல முடியும். சட்டத்துறையில் போய் இந்த சட்டம் அதை சொல்லுது, இதுக்கு இப்படி மாற்றலான்னு நான் சொல்ல முடியாது. இதில் என்ன ஒரு சிக்கல் இப்போ இன்றைக்கி நாட்டில் வந்துட்டதுன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஐயோ இவங்க அவங்கன்னு இல்லை, நின்னவன் போனவன், ஹோட்டலில் வேலை செய்கிறவன், முதலாளி, ரோட்டில் போகிறவன், நடக்கிறவன், கண்டக்டரு, எல்லாம் கருத்து சொல்கிறது. சரி, நம்ம துறைக்கு சம்பந்தம் இல்லாததை நாம் ஏன் தலையிடணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. கீழடி எடுத்துக்கோங்க. இதை 2 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த முதற்கட்ட ஆய்வு நடக்கும்போதே நாங்கள் போயிருந்தோம். ராமகிருஷ்ணா தான் போயிருந்தார். அவனது ராமகிருஷ்ணன் ஒரு 3 மணி நேரம் எனக்கு இந்த இதெல்லாம் சுற்றி காட்டினார். ராமகிருஷ்ணாவை பொறுத்த வரையில் அவர் மதுரைக்காரராக இருந்தால் கூட அவர் ஒரு தமிழர் இல்லை, அவர் பட்டுநூல்காரரு, சௌராஷ்டிரக்காரரு. இருந்தாலும் சங்க இலக்கியங்களில் அவருக்கு நல்ல ஈடுபாடு இருக்குது. அவர் என்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது சில கிடைத்த தரவுகளை வைத்து நான் அவர்கிட்ட இந்த செங்கற்களையெல்லாம் காட்டி, இந்த செங்கல், இந்த சுட்ட செங்கல்லாம் பாருங்கள், ஹரப்பா மொகஞ்சதாரோவில் இருக்கிற மாதிரியே இருக்குது, அந்த அளவுகள்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் முடிவுகள் தெரிவிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். இப்போ நாங்கள் அறிவிக்க முடியாதுங்க, இன்னும் நாள் ஆகும் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், ஏதோ கொஞ்சம்தான் வந்திருக்குது. ஒருத்தர் அமைச்சர் வந்து பாண்டியராஜன், இது பாரத நாகரிகம்ங்கிறாரு. பாரதம்ங்கிறது எங்கே இருந்ததுன்னு அவருக்கே தெரியாது. பாரதம் என்ன மொழி சொல்லணும்னு அவருக்கு தெரியாது. இவர் பாரத நாகரிகங்கிறாரு. இவர் தமிழ் வளர்ச்சிக்கு அமைச்சர், தமிழ்துறை அமைச்சர். இந்த இந்த கூத்து, கொடுமை, விந்தையெல்லாம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் நடக்காது. இன்னொருத்தர் அவர் அந்த மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு, இது திராவிட நாகரிகம் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா அவர் தமிழன் இல்லை, அவர் தெலுங்குக்காரர். அவர் அது தமிழர் நாகரிகம்னு அவருக்கு சொல்கிறதுக்கு மனசு வராது, அவர் திராவிட நாகரிகம்ங்கிறாரு. இன்னும் ஒருத்தர் வந்து இந்து நாகரிகம்ங்கிறாரு. இதில் இருக்கிற நிலைமையை பார்த்தா சைனாக்காரன் வந்து என் நாகரிகம்னு சொன்னாலும் சொல்லுவான் போல்றது. இந்த மாதிரி ஆளுக்கு ஆள் ஒன்றுமில்லை. இந்த ஊடகம் இருக்க பேப்பரு, தொலைக்காட்சியெல்லாம் எல்லார்கிட்டையும் போய் கருத்து கேட்கறது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த நேரம் காலத்தெல்லாம் கிடத்துனா அவர்களெல்லாம் ஒரு கருத்தை சொல்கிறதை அதை போடுவார். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு திருமண அழைப்பை பார்த்தேன். இந்து ஆண்டு 43,96,217 புரட்டாசி மாதம் அப்படின்னு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். நாம் சொல்கிறோம் 2019 43,79,000 பத்திரிக்கை அடிக்கிறான்னா இவை எதை வச்சுக்கிட்டு அடிக்கிறான்? இப்படி உங்களுக்கு நாட்டில் வந்து எந்த உண்மையும் இல்லாத பொய்யும் போலிகளும் நிறையா வந்துட்டுது. ஸோ இதுலேருந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் மார்க்கண்டேய கட்சியோட கருத்தை நீங்கள் எப்படி ஆதாரோடு மறுக்கிறீங்கன்னு புரியுது. மார்க்கண்டேய கட்சிக்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது, கேட்க விரும்புவது, சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மொழியில் முதல் மொழி, அதிலிருந்து தான் தமிழ் வந்தது என்பதற்கான இலக்கிய சான்றுகளை காட்டுங்க, கல்வெட்டு சான்றுகளை காட்டுங்க. நிச்சயமா இன்னும் மற்ற சான்றுகள் ஏதாவது இருந்தால் காட்டுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒன்றுமே இல்லாத மொட்டையை சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? தமிழ்லேருந்து தான் சமஸ்கிருதம் பிறந்தது என்பதற்கு நாம் சான்றுகளை நாங்கள் கொடுக்குறோம். தமிழுடைய வேர்ச்சொல் அங்கே இருக்குது, தமிழனுடைய மூலச்சொல் இருக்குது, தமிழ் திருவிச்சொற்கள் அங்கே இருக்குது, இதெல்லாம் இங்கேருந்து போனது. இதற்கு முன்னாடி சமஸ்கிருதத்தெல்லாம் அந்த சொற்கள் இல்லை, தமிழ்லேருந்து தான் இது போயிருக்குங்கிறத நாம் சொல்கிறோம். சொல்கிறீங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டோம், நாம் வேணான்னு சொல்லியே. நிச்சயமா ஐயா, இப்போது இன்னொரு விஷயமும், இப்போ நீங்கள் பேசும்போது வார்த்தை பயன்படுத்தியிருந்தீங்க, இப்போது ஆரியர்கள் அப்படின்ற பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருந்தோம். இப்போ அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் அப்படிங்கிற சொல்லாடல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக தமிழக அரசியலில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்தனர் அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவரே பயன்படுத்தியிருப்பார். தமிழர்கள் வெகுகாலமாக வந்து அந்தனர் அப்படின்னா அறிவில் சிறந்த பெரியோர், அறம் செய்வோர் தான் அந்தனர் அப்படிங்கிற திருக்குறளே கூட இருக்குது.
இப்போ இப்போ தமிழ் பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? ஏன்னா இப்போ அரசியல் பேசுகிறவங்க தமிழ் பார்ப்பனர்கள் தனியாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. பாவான ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, நிமித்தம் பார்ப்பவர்கள், நாட்களை பார்ப்பவர்களை தான் குறிப்போம் அப்படிங்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த காலத்தில் வந்துங்க இந்த அறிவு புலத்திற்குன்னே ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்றைக்கி பறையர்னு சொல்கிறோம்ல, அது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது சங்க காலத்தில் இருந்த புலவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா அவங்க எல்லாம் பறையர்கள். சங்க காலத்து புலவர்கள்லாம் பறையர்கள் தான். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு இன்டலெக்சுவல் சொசைட்டி அது, அது எவ்வளவு கீழே கொண்டாந்து தள்ளிவிட்டானுங்க. அந்த காலத்தில் வந்து சங்க காலத்தில் ஒரு ஒரு துறைக்குமான திறமை வாய்ந்தவர்கள் தனித்தனி பகுதிகளாக இருந்தாங்க. அந்தனர் என்போர் அறவோர், அவர்களுக்கு எந்த பற்றும் கிடையாது, குடும்பம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் தான் வாழ்ந்தவர்கள். அவர் தன்னலம் இல்லாதவர்கள். மன்னர் முதலியவர்களெல்லாம் அந்த அந்தணர்களை கூப்பிட்டு வச்சு தான் அவர்கள்ட்ட சில கருத்துக்கள் எல்லாம் கேட்பாங்க. அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரைப்படி நடந்தாங்க. அம் தன்மை ரெண்டுமே குளிர்ச்சியான சொல்லு. அம் தன்மை இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து தான் அம்தன் அந்தணர்னு வருது. சரி, அந்தணர் என்பவர் நூற்றுக்கு நூறு தமிழர்கள். சரி, இது இல்லாமல் இந்த அறிவு புலத்தில் கணியர்கள்னு ஒரு பிரிவினர் இருந்தாங்க. ஓகே, வானியல் கணியர்கள். கணியர்கள்னு பொதுவாக, சரி, அந்த கணியர் என்ற சொல்ல கணி அப்படிங்கிற வேர் சொல்லு மூலை சொல்லுன்னு ஒன்று வருது. அது அந்த கணியை தான் இன்றைக்கி கணிதம் சேர்த்துக்கிட்டாங்க. அது வேற. சரி, இந்த கணியர்கள் என்றால் கணிப்பவர்கள். எதை கணித்தார்கள் அப்படின்னா, வானத்தில் உள்ள கோள்கள், விண்மீன்கள், இதனுடைய நகர்வுகளை எல்லாம் கணித்து அதை மக்களுக்கு சொன்னாங்க. அவங்க பேர் கணியர்கள். கணியர்கள். இந்த கணியர்களில் இன்னொரு பிரிவு இருந்தாங்க. இது தொடக்கத்தில் அந்த கணியர்கள் கணித்து இந்த சொன்ன செய்திகள் எல்லாம் வானியல் தொடர்பான செய்திகள் தான். இப்போது வெள்ளி வந்து தென்புலம் நோக்கி நகர்ந்தால் அந்த ஆண்டு மழை இருக்காதுன்னு சொன்னாங்க. அதாவது வெள்ளி சனி ரெண்டு கோளுமே தென் திசை ஓடணும், தெற்கை நகர்ந்து போச்சுன்னா மழை இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து. அதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, எப்பப்பெல்லாம் தென் திசையில் அந்த வெள்ளி நகர்றதோ அந்த காலத்திலெல்லாம் மழை இல்லாமல் இருந்திருக்கு. அதை வச்சு தான் அவங்க சொன்னாங்க, தென் திசைக்கு வெள்ளி போச்சுன்னா அந்த ஆண்டு மழை இருக்காது. இது அந்த காலத்தில் இதை எப்படி சான்றுகளோட நிறுவுன்னு சொன்னால் எப்படி நிறுவுவீங்க? இதெல்லாம் பட்டறிவு. இப்படி பட்டறிவினால் நிலவியல் தொடர்பான, வானியல் தொடர்பான பல செய்திகளை வந்து நம்முடைய முன்னோர்கள் தமிழர்களுக்கு சொன்னாங்க. சரி, இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நாட்டுக்காகவும் மன்னனுக்காகவும் சொல்லப்பட்ட இந்த செய்திகள் அப்புறம் செல்வர்களுக்காகவும் வசதி உள்ளவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வரும்போது அது சோதிடமாகுது. ஓகே, இந்த நாள் கோள் பார்த்து சொல்பவர்கள் தான், அந்த பார் என்பது தான் அது மூல சொல். பார்னா சீன் அர்த்தம், பார்த்து சொல்கிறது பார். இந்த பார் என்ற சொல்லு தான் அந்த தொழிலை செய்தவர்களுக்கு, அந்த பணியை செய்தவர்களுக்கு பார்ப்பார்னு பேர். பார்ப்பார் என்பது நல்ல தமிழ் சொல். தமிழர்கள்டேருந்து உலகம் பூரா இருக்கிறவங்கலாம் எவ்வளவோ சொற்களை திருடிட்டு போட்டான். நம்முடைய சொல்லு எங்கெங்கே வச்சுக்கிட்டு பயன்படுத்துகிறான். ஆமாம், இந்த பார் என்ற சொல்லு பாபிலோனிய மொழியில் இருக்குது, எகிப்திய மொழியில் இருக்குது, இதே பொருள் இருக்கு. பார்னா பார்த்து, சி அப்படிங்கிற சேம் மீனிங் தான், பொருள் தான். ஓகே, இப்போ இவங்க காஞ்சி சங்கராச்சாரியார் மாதிரி அந்த பிராமண தலைவர்கள் வந்து
ஆங்கிலத்தில் போடும்போது சியர்னு போட்டுக்கிறாங்க. ஜியர், ஆமாம். அதை ஜியர்னு தமிழில் எழுதுகிறாங்க. ஆமாம். இப்போ இந்த பார்ப்பார் அந்தனர் என்ற இரண்டு தமிழ் சொற்களையும் அந்த சொற்களுக்கு உரியவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த மதிப்பை பார்த்த பிராமணர்கள் அந்த சொற்களை தனக்கு உரிமையாக்கி கொண்டார்கள். இதில் தமிழ் பார்ப்பார் வட இந்திய பார்ப்பாருங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது. சரி, நீங்கள் தமிழ் பார்ப்பார்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்களில் 90 விழுக்காடு யாரும் வட இந்திய பிராமணன் இல்லை. கிடையாது. அவங்களாம் தன்னை பார்ப்பார் என்று ஆகிய தமிழை வீட்டில் பேசுகிற எல்லா பிராமணனும் தமிழன்தான். ஒரு சிலர் தெலுங்கு பேசுகிறாங்க. சமஸ்கிருதம் பேசுகிற பிராமணன் தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்க காட்டுங்க. இல்லை, ஆனால் அவங்களாம் சமஸ்கிருதத்தை ஆதரவாக பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்களே. சமஸ்கிருதம் என்பது பிழைப்புக்கான ஒரு மொழி. அது இன்றைக்கு பிராமணர்களுக்கு இல்லை வயலில் வேலை செய்ய தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் வேர்வை இல்லாமல் டாக்டர் தொழில், வக்கீல் தொழில், கோயிலில் பூஜை பண்ணுற தொழில், உடல் உழைப்பு இல்லாத தொழிலை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதான் பெரியார் கூட கொச்சையாக சொல்லுவாரத, அதை நாம் சொல்ல விரும்பலை. அதனால் வந்து இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாத அந்த பணிகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அந்தனர்னு சொல்லிக்கிறாங்க, பார்ப்பார்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அவங்க சொல்லிட்டு போட்டோம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ பிராமணன் என்ற சொல் வந்து அது கூட தமிழ் சொல் தான். அது அதில் ஒரு குறிப்பாக நீங்கள் பிர என்று சமஸ்கிருதத்தில் வர்ற சொற்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரு பெரும் என்ற தமிழ் சொல்லை அதுக்கு பதிலாக போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் சரியாக வரும். பிர என்ற சொல்லு பெரும் என்ற தமிழ் சொல்லோடு இணைச்சி பார்த்தீங்கன்னா பொருள் சரியாக வரும். பெரும் அமணன், அமணன்னா துறவி. பெரும் அமணன், அமணன் பெரிய துறவி. அமணன் என்பது தமிழ் சொல்லு. பெரும் அமணன் என்பது பெரிய துறவின்னு அர்த்தம். இந்த பெரும் அமணன் என்றது தான் பிராமணன் வந்திருக்கு. சரி, பிராமணா. சரி, பிரம்மா என்ற சொல்லு கூட தமிழ் சொல் தான். அது பெரும் ஆள் என்பது தான் பிரம்மான்னு வருது. நீங்கள் தமிழ் இந்தியாவில் ஒரு 42 கடவுள் பேரை நான் தேர்வு பண்ணி இந்த 42 கடவுளருடைய மூலமும் கதையும் எங்கே இருக்குன்னு ஒரு நூலை எழுதியிருக்கேன். இந்திய கடவுளர்னு எல்லாம் தமிழர்கள் வழிபட்ட கடவுளர் தான். அவர்களுக்குன்னு ஒரு தெய்வமே கிடையாது. அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரே தெய்வம் என்னன்னா பிரம்மா தான். சரி, அந்த பிரம்மாவுக்கு எங்கள் தமிழ்நாட்டிலாம் கோயிலே கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கட்டிக்கிட்டு இருந்தால் தான். ஆகவே இந்து சமயம் என்பதை ஆரியமயமாக்கப்பட்ட தமிழருடைய சமயம், தமிழருடைய வணக்க முறை தான். அதுதான் இந்து சமயம். அவர்களுக்குன்னு ஒரு சமயமே கிடையாது. நீங்கள் ரிக்குவேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளை அவங்க தேடுறாங்க. ரிக்குவேதத்தில் கடவுளையே காணும். அதில் சொல்லப்பட்டிருக்கவர்கள்லாம் வந்து ஒரு தேவர்கள் தான், செமி காட்ஸ். ஆமாம். அதனால் நீங்கள் விவரம் தெரியாமல் இந்த பத்திரிகைகளில் ஊடகங்களில் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் சொல்கிற கருத்தை மறுக்கணும்னா அதுக்கப்புறம் திரும்பி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு ஏழை எளியவர்களுக்கு நாட்டுப்புறங்களில் இருக்கவங்களுக்குலாம் கிடையாது. இப்போ ஜட்ஜு, வக்கீல், டாக்டரு, ஊடக அரசியல் மந்திரி, எம்எல்ஏ, இவங்க எல்லாம் ஊடக வளர்ச்சியில் இருக்காங்க. உடனே வெளியில் வந்துடும். அவங்க தப்பாக சொல்கிறாங்களா சரியாக சொல்கிறாங்களா வெளியில் வந்துடும். அது தப்பாக தான் சொல்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க. சரி, என்னை பொறுத்தவரையில் பல ஊடகங்கள் என்னுடைய கருத்தை அவங்க செய்தித்தாளில் போடுவது இல்லை. அதனால் நான் நிறுத்திக்கிட்டேன். நான் அனுப்புகிறதே கிடையாது. ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்ததுங்கிறார். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை, தமிழ்லேருந்து தான் சமஸ்கிருதம் பிறந்தது என்பதை சான்றுகளோடு ஒரு 7 பக்க கட்டுரை எழுதி ஒரு பெரிய அளவிலான புகழுள்ள ஒரு
செய்தித்தாளுக்கு அனுப்பணும், அவங்க போடவே இல்லை. அதனால் இது வந்து நாம் வந்து தமிழுக்கு சார்புடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த ஊடகமும் சொல்லாது, போடவும் மாட்டாங்க. ஒரு ஊடகத்தில் என்னை அந்த விவாத போகிறதுக்கு கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கே வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்க. என் வீட்டில் இருந்தே எடுத்தாங்க. முதல் கேள்வி என்கிட்ட தான் கேட்டாங்க, இந்த கீழடி அகழ்வாய்வு தமிழருடைய ஆய்வுன்னு தெரிஞ்சு இதை முடக்கிறதுக்கு இந்த பிஜேபி அரசு பல வகையில் முயற்சி செய்யுது, தமிழருடைய வரலாறு வெளிப்படக்கூடாதுங்கிறதுல பிஜேபி அரசு கவனமாக இருக்குது, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இதுதான் எனக்கு கேள்வி. நான் சொன்னேன், பிஜேபி அரசு மட்டும் இல்லைங்க, 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது இந்த காங்கிரஸ் அரசு, அதுக்கு துணை போனது காங்கிரஸ் அரசு. இந்த காங்கிரஸ் அரசுலாம் தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டதுங்கிறதுக்கெல்லாம் சான்று நிறையா இருக்குது. அந்த காலத்துலலாம் இந்திய எதிர்ப்பு போரெலாம் நடந்தது. நீங்கள் அதெல்லாம் ஒதுக்கி விட்டு பிஜேபி அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு குற்றம் சாட்டி அதை என்னை ஒத்துக்க சொல்கிறீங்க? நான் குற்றம் சாட்டினா ரெண்டு கட்சி மேலேயும் குற்றம் சாட்டுவேன். இது பிஜேபி மட்டும் காரணம் இல்லை, காங்கிரஸும் இதுக்கு பொறுப்பு. தமிழர்களை வஞ்சிப்பதில் ரெண்டு கட்சிக்கும் வேறுபாடுமே இல்லைன்றீங்க. இதை நான் சொன்ன உடனேங்க அவங்களுடைய தொலைக்காட்சி முதலாளி நிறுவனர் வந்து அந்த பிஜேபிக்கு எதிரான கொள்கை உள்ளவர். அதனால் நான் இந்த கருத்தை சொன்னவுடனே கடைசி வரல அந்த ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசவே இல்லைங்க. அவர் இன்னொரு நண்பர் கூட சொன்னார், அவரை கேளுங்க, என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க அப்புறம் அதோடு விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டவங்க கேட்கவே இல்லை. அதனால் இன்றைக்கு ஊடகங்கள்லாம் அவங்க ஊடகத்தை நடத்துகின்ற முதலாளிகள் என்ன அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அதற்கு சார்பாக பேசுனீங்கன்னா அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் போய் பேசலாம். அதுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு பல நிகழ்ச்சிகள் பட்டறிவு எல்லாம் உண்டு. அதனால தான் நான் எந்த ஊடகத்திலும் தொலைக்காட்சிக்கு வாங்கினா நான் போகிறதில்லை. புரியுது. அதனால் இங்கே இப்போ நடக்கிறது முழுக்க இதெல்லாம் பணம், பதவி, அரசியல், இந்த போக்கில் தான் இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்வையிலே இவங்க தமிழை அணுகிறாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னே சொல்கிறீங்க. அப்படின்னா தமிழர்கள் தான், தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இப்போ இன்னொரு கேள்வி, துணை கேள்வி எழாமல் இருக்க முடியல. என்னன்னா, சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பு, வருணாசிரம கட்டமைப்புங்கிறது உருவாயிடுச்சு. அப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அதே தமிழர்கள் எதற்காக தீண்டாமையை கையில் எடுக்கணும்? இப்போ அவர்கள் தான் அதிகமாக தின்ன பார்த்தாங்க அமைப்பு இருக்குல்ல. தீண்டாமையை கையில் எடுத்து சாதி பிரிவினைகள்லாம் உண்டாக்குறது தமிழனா? தமிழனை அதெல்லாம் உருவாக்கணும். அப்போ இந்த சாதி அமைப்பு எப்படி தமிழுக்கு வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். தமிழ் அமைப்பு தமிழர்கள்ட்ட சாதியை உருவாக்குனதே இந்த ஆரியருடைய திணிப்பு தானே. அது சங்க காலத்தில் சாதி இருந்ததா? இல்லை. கிபி 4ஆம் நூற்றாண்டு வரையில் சாதி இருந்ததா? இல்லை. அப்புறம் எப்படி சாதி வந்தது? அந்த காலத்தில் வந்து ஒரு ஊரில் தச்சு வேலை செய்கிறவன் இருப்பான், கொள்ளு வேலை செய்கிறவன் இருப்பான், காட்டு வேலை செய்கிறப்பான், விவசாயி இருப்பான், புலவர் இருப்பான். இவர்களுக்குள்ள வந்து எந்த பொண்ணும் கள ஒழுக்கம் கற்பொழுக்கம்னு அகத்துறை சொல்லுதா? எங்கேயாவது சாதியை பற்றி சொல்லுதா? இல்லை. தமிழர்களே அறியாத ஒரு சாதி கட்டமைப்பை இந்த ஆரியர்கள் வந்து தமிழகத்தில் திணித்ததுனால தானே இன்றைக்கு இந்த சாதி பிரிவினையும் வந்தது. ராஜராஜ சோழ காலத்தில் வலங்கை இலங்கைன்னு சாதியை ரெண்டாக பிரித்தாங்க. இதில் 96 சாதி, அதில் 96 சாதி கல்வெட்டில் இருக்குது. பகவத்கீதையில் வந்து என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர், இந்த சாதி கட்டமைப்பை தகர்ப்பதற்கு எவனெல்லாம் எந்த அரசோ எந்த தனி மனிதனோ எந்த குழுவோ முயற்சிக்குமானால் நான் மீண்டும் ஒரு பிறப்பு எடுத்து இந்த சாதி கட்டமைப்பை தகர்ப்பவர்களை அழிப்பேன்னு சொல்கிறாரு. கடவுளே சொல்லும்போது அப்புறம் சாதியை ஏற்றுக்காமல் இவன் என்ன பண்ணுவான்? தமிழர்கள் வகுத்த சாதி கட்டமைப்பு இல்லை, இது தமிழர்கள் மேல் திணிக்கப்பட்ட சாதி கட்டமைப்பு. இதுலேயே சில பேர் ஏற்றுக்கிட்டு சரி வேறு வழி இல்லை இதை ஏற்றுக்கணும்னா ஒரே வழி ஆளுபவர்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம் கருவி என்னன்னா அவர்களை வறியவர்களாக்குவது, கல்வி அறிவில்லாதவர்களாக்குவது, அன்றாடம் கூலிகளாக்குவது,
இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். 1000 வருஷமாக என்ன நடக்குது, நிலத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்க, கல்வி அறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லை, எவனை பார்த்தாலும் பயப்படுறான், அரசாங்கத்துக்காரன்னு சொன்னாலே ஓடி உழைகிறான். இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்களை வந்து உளவியல் தாக்கத்தில் இவனை வந்து கீழ்மைப்படுத்திட்டான், அடிமைப்படுத்திட்டான். இப்போ அதுலேருந்து மீட்டெடுக்கணும்னா இப்போவும் சில பேரையோ நீ தாழ்த்தப்பட்ட சாதி இல்லையா, நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை சாமி நீங்கள்லாம் பெரியவங்க, நாங்கள் எங்கள் காலத்துலேருந்து நாங்கள் அப்படி தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இனிமேல் அந்த அடிமை மண்ணில் தான் இருக்கிறாங்க, அந்த மனநிலை மாற மாட்டேங்குது, இல்லையான்னு சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு இந்த சாதிய தத்துவத்தை இந்த தமிழ் மக்கள்கிட்ட அவன் நினச்சி வச்சுருக்கான் பாருங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு